அஸ்லாம் அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான டேங்கி பிராண்ட் பாஸ்தா தான். வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரான் 200, வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி பூண்டு நான் துருவி வச்சுருக்கேன், கோஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், பேசில், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் 200 பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை முத பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அதை ஆயில் விட்டு வடித்து எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதோட நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த எண்ணெயிலேயே பூண்டை நல்லா வதக்கி விடுங்க, அதோட ரா ஸ்மெல் போயிடட்டும். இப்போ இதோட நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், ஆனியன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ நம்ம சாட்டே பண்ணிடலாம். வெங்காயமெல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரானை சேர்த்து இதோடய ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நான் இந்த ரால் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை பாயில் பண்ணிலாம் எடுக்கலை. நம்ம கலர்ஃபுல்லான இந்த ப்ரான் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் துருவி வச்சுருக்கேன் கேபேஜை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோஸ் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், இல்லைன்னா அது ஒரு மாதிரி நீர் மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு கொஞ்சம் கிரன்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கட்டும். ஸோ ஹாஃப் குக்கிங் பண்ணாலே அது போதுமானது. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நான் இதோட நம்ம வேக வச்சு எடுத்திருக்க பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த ப்ரான், ஆனியன், அந்த ஜிஞ்சர் கார்லிக்கெல்லாம் இந்த பாஸ்தாவோட மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நான் இதோட பேசில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெசிபி இன்னும் கொஞ்சம் டேங்கியாக இருக்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை ஆட் பண்ண தேவையில்லை. நம்மளோட கலர்ஃபுல்லான பாஸ்தா, டேங்கி பிராண்ட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குட்டீஸ்க்கும் இதை செஞ்சு கொடுங்க. எங்களோட ரோஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.